ஹாய் ஹலோ திருச்சி மக்களே, நம்ம திருச்சியில் நீங்கள் பிரியாணி காம்போ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலோ இல்லட்டா அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலோ இங்கே வர வேண்டிய இடம் நம்ம நாச்சியார் கோயில் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பாய் விட்டு பிரியாணி. இங்கே நீங்கள் வரதுன்னா ஒரு 12:30 டூ ஓ கிளாக் உள்ள இருக்கும் வந்துடுங்க. ஏன்னா செம்ம கும்பலாக இருக்கும். அன்லிமிட்டெட் பிரியாணிலாம் சாப்பிட்ணுன்னா இங்கே லைனில் தான் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இங்கே இவங்ககிட்ட 120 ருபீஸ்க்கு மட்டன் பிரியாணியும் 2 சிக்கன் பிரியாணியும் வெறும் 100 ருபீஸ்க்கு, அதுலேயும் அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணிலாம் வெறும் 100 ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆ, இவங்ககிட்ட ஒரு மட்டன் பிரியாணி ஒரு பிளேட்டும், அப்படியே இவங்களோட சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட்டும், கூடவே ஒரு சிக்கன் 65 வாங்கியிருந்தேங்க. 50 ருபீஸ்க்கு கொடுக்குற இந்த சிக்கன் பிரியாணியில் 2 சிக்கன் பீஸ் நல்லா பெரிய பீஸாக போட்டு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பீஸ் நல்லா ஜூஸியாக குக்காக இருந்துச்சு. கூடவே இந்த பிரியாணி சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 50 ருபீஸ்க்கு இந்த பிரியாணி செம ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம், அவ்வளோ குவான்டிட்டியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வாங்கின இந்த 120 ருபீஸ் மட்டன் பிரியாணி இருக்கே, செம ஒர்த்தான பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணியில் பீசஸ்லாம் நல்லா அள்ளி போட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதுலேயும் இந்த மட்டன் பிரியாணிலாம் நிறையா குவான்டிட்டியில் ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 30 ருபீஸ்க்கு கொடுக்குற இந்த சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள இருக்க செம்மையாகவும் குக்காக இருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த சிக்கன் 65 வச்சு சாப்பிட்றப்ப இந்த பிரியாணி இருக்கே அது வேற லெவலில் இருந்துச்சு. இந்த கடையில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லாதனால எல்லாருமே நின்றுக்கிட்டு தாங்க சாப்பிட்றது மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் 50 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு பிரியாணி செம்ம குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் கொடுக்குறதுலாம் வேற லெவல் சம்பவங்க. அடிக்கடி பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.